குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, சிவாஜியும் கோட்டைகளும். மராத்திய மன்னரான சிவாஜி அவர் நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றி வச்சுருந்தார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, புரந்தர் உடன்படிக்கை காலகட்டத்தில் அவர் கைவசம் 35 கோட்டைகள் அவர் கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் அவர் சார்ந்த கோட்டைகள், சில முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சிவாஜி பிறந்தது வந்து சிவ்நேர் அல்லது சிவநேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோட்டையில் தான் பிறக்கிறாரு. 1627 ஆண்டு. அந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா, புனே அருகில் இருக்குது. அதுக்கப்புறமா 1645 அந்த ஆண்டில் கோண்டுவானா அப்படிங்கிற கோட்டையை தான் கைப்பற்றுறாரு. ஏன் அப்படின்னா, 15 ரொம்ப ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அவர் 18 வயதில் இராணுவ பணியில் முதல்ல காலடி எடுத்து வச்சோடனே கைப்பற்றிய கோட்டை. அதாவது அவர் முதல்ல கைப்பற்றிய கோட்டை வந்து கோண்டுவானா கோட்டை. அதனால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது, புனேக்கு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை. அதுக்கப்புறமா கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றின அடுத்த ஆண்டே 1646 தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு. யார்கிட்டருந்து அப்படின்னா, பிஜப்பூர் சுல்தான்கிட்டருந்து அந்த தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறமா அதோடய 5 மைல் தொலைவில் உள்ள ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதை புனரமைக்கிறார். அதுக்கப்புறமா 1656, அதாவது கொஞ்சம் காலம் வந்து அரசியல் நடவடிக்கைகளில் எதுவுமே ஈடுபட மாட்டார். அதுக்கப்புறம் 1656 மறுபடியும் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது தான் ஜாவ்லிக்கு மேற்கே இருக்கக்கூடிய 2 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பிரதாப்கர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை கட்டுறாரு. அதுக்கப்புறமா வடக்கு கொங்கண பகுதிகளில் உள்ள 3 கோட்டைகளை கைப்பற்றுறாரு. கல்யாண், பிவாண்டி, அதுக்கப்புறமா மாகுலி. ஸோ இந்த 3 கோட்டைகளை கைப்பற்றுறாரு. இந்த கோட்டைகளை கைப்பற்றும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பார். அப்போ ஷாஜகானுடைய மகன்களுக்குள்ள வாரிசுரிமை போட்டி நடைபெறும். அவுரங்கசீப்பும் அவருடைய சகோதரர்களும் அடித்து கொள்வாங்க. ஸோ அந்த இதை பயன்படுத்திக்கிட்ட சிவாஜி அந்த காலகட்டத்தில் இந்த 3 கோட்டைகளையும் வடக்கு கொங்கணம் பகுதியில் கைப்பற்றியிருப்பார். அடுத்ததாக சிவாஜி வாழ்க்கையில் முக்கியத்துவமான கோட்டை அப்படின்னா, புரந்தர் கோட்டை. ஸோ இந்த புரந்தர் கோட்டை வந்து முதல்ல முகலாயர்கள்ட்டிருந்து அவர் கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் முகலாயர்கள் அந்த இடத்துக்கு அந்த ராஜா ஜெய்சிங் தலைமையில் வந்து போய் படையெடுப்பாங்க. அப்போ தான் அவர் வந்து சரணடைவார். அப்போ தான் இந்த உடன்படிக்கை வரும். 1665 ஜூன் 11 வந்து இந்த புரந்தர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கைப்படி தான் சிவாஜி வந்து மொத்தம் 35 கோட்டைகள் அவர் கைவசம் இருக்கும். அதில் 23 முகலாயர்கள்ட்டையும் 12 தன் கைவசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த உடன்படிக்கைப்படி சமாதான உடன்படிக்கையை ஒத்துக்கிடுவார். ஆக்ரா வர்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிடுவார். இதே மாதிரி மலைக்கோட்டையில் பிஜப்பூர் வீரர்களை துரத்தினார் அப்படின்னு இருக்கும். ஸோ பிஜப்பூர் வீரர்கள் மலைக்கோட்டையில் இருப்பாங்க, அவங்கள துரத்தி விட்டுட்டு அந்த கோட்டையை கைப்பற்றுவார். அது மலைக்கோட்டை அப்படின்னு நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, சிவாஜி வந்து எங்கே சூட்டி கொண்டார் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ரெய்கார் கோட்டையில் 1674 ஜூன் 6 ரெய்கார் கோட்டையில் தன்னுடைய தாயார் ஜிஜாபாய் எல்லாருடைய முன்னிலையிலும் சத்ரபதி அப்படிங்கிற தனக்கு தானே அந்த பேரை சூட்டிக்கிட்டு சிவாஜி வந்து முடிசூட்டி கொள்வார். ஸோ சிவாஜி முடிசூட்டிக்கொண்ட கோட்டை வந்து ரெய்கார் கோட்டை. ஸோ இதுதான் குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். இதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் இடம்பெறும். நீங்கள் குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் வரும். இது வந்து 15th வீடியோ. இதே மாதிரி இன்னும் 14 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இதே ஆதரவு தாருங்க. நன்றி.